கிருஷ்ணர் மீது நான் காதல் கொண்டிருக்கிறேன். இனி அவர் இன்றி என்னால் ஒரு கணமும் ஜீவிக்க இயலாது. அது சரி, ராதா கிருஷ்ணர் இணைய வேண்டிய வேளையும் நெருங்கியது. இல்லையா கண்ணா? உடன் காதல் மோகம் என்ற புதிர்களை கூற வேண்டாம். இது காதல் தான், ஐயமில்லை. வெளிப்படுத்தாத வரையில் காதல் முழுமையடைய இயலாது ராதா. அதனால் உன் காதலை வெளிப்படுத்து. என்ன? நான் எப்படி? இல்லை இல்லை இல்லை, நான் கூற இயலாது, அதை சிந்திக்கவும் இயலாது. ஏன்? நீயும் கிருஷ்ணரும் பரஸ்பரம் காதல் கொண்டவர்கள், பின்பும் அதை கூற தயங்குவது ஏன்? அதல்ல விசாகா, நாணமாக உள்ளது. கிருஷ்ணர் தான் முதலில் கூற வேண்டும். நீயா நானா என்ற தயக்கத்தினால் தாமதம் ஏற்பட்டுவிட்டால்? ஏனெனில் எத்தனையோ பெண்கள் கிருஷ்ணரிடம் காதல் வயப்பட்டிருக்கலாம். அவர்களில் ஒருவர் தன் காதலை வெளிப்படுத்தி விடலாம். அந்த காதல் வலையில் கிருஷ்ணரும் சிக்கலாம். அதன் பின் உன் நாணத்தால் பயன் என்ன? இல்லை இல்லை, அவ்விதம் நிகழாது. கிருஷ்ணர் எந்த வலையிலும் சிக்க மாட்டார். என் மீதுதான் காதல் கொண்டுள்ளார், அதில் எந்த ஐயமும் இல்லை. காதலின் விளைவை கண்டாயா கண்ணா? காதல் அல்ல அண்ணா, அது மோகம். மீண்டும் மோகம் குறித்து விளக்க துவங்கினாயா? உனக்காக பரிசளித்து கிருஷ்ணர் தன் மனதின் காதலை வெளிப்படுத்தினார். இது உனது முறை ராதா. துணிவுடன் உனது காதலை வெளிப்படுத்து. செல் ராதா. உனது தவிப்பை நான் அறிவேன் ராதா. இது நமது நீண்ட காத்திருப்பின் முடிவாகவும் ஒன்றிணைவதற்கு ஆரம்பமாகவும் அமையலாம். எனினும் துரதிருஷ்டமாக அந்நிலையை எட்டவில்லை ராதா. நீ மோகத்தை தியாகித்தால்தான் ராதையாக பூரண நிறைவை பெறுவாய். இல்லையேல் கிருஷ்ணரை நெருங்க இயலாமல் பிரியத்தான் வேண்டும் ராதா. இது என்ன அனர்த்தம் கிருஷ்ணா? இந்த இரவு ராதா கிருஷ்ணரின் அழகிய காதல் கதையை துவங்க காத்திருக்கும் நிலையில் நீ அழகு அல்ல. இந்த இரவே ராதைக்கு மிக கடினமான இரவாக அமைய உள்ளது. ராதை கொண்ட மோகத்தினை சிதைப்பதற்கு ராதையின் ஹிருதயத்தை துன்பத்தில் ஆழ்த்தும் வேளை இது. எதனால் இவ்விதம் பிதற்றுகின்றாய் கண்ணா? உங்கள் பிரிவுக்கு முடிவு கட்டும் வேளை நெருங்குகையில் ராதைக்கு மேலும் துன்பம் அளிக்க விழைகிறாயா? நான் விழையவில்லை அண்ணா. இது மானுட ரூபம். மானுடருக்கு துன்பத்து நின்று விதிவிலக்கில்லையே. ஆகாதனை சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். எனினும் உகந்த மார்க்கத்தில் முன்னேற்றம் இல்லாவிடின் இத்துன்பத்தினாலும் பலனில்லை அண்ணா. கண்ணா, இதைவிட உகந்த மார்க்கம் எது? கண்ணன் மார்க்கம் ராதையை நோக்கியது. அவள் உன்னை தேடித்தான் வருகிறாள். அவளுடன் இணைந்து உன் இதயத்தையும் துன்பத்தில் ஆழ்த்துவாயா கண்ணா? இல்லை, இதை நான் அனுமதிக்கவே இயலாது. நீ ராதையை சந்திக்க வேண்டும். எனினும் ராதாவை நான் இன்று சந்திப்பது சாத்தியமில்லை அண்ணா. என் மீது ஆணையாக கூறுகிறேன், என் மீது ஆணையாக கூறுகிறேன். நீ ராதையை சந்திப்பாய், அவள் வார்த்தைகளை செவிமடுப்பாய். தம்மீது ஆணையிடக் கூறி வாக்கால் ஏன் பிணைத்தீர்கள் அண்ணா? எனது செய்கையினால் நன்மை விளையுமெனில் அது உசிதமே. உசிதம் அல்ல அண்ணா. ராதைக்கு என் மீது உள்ளது மோகம், என் மீது உள்ளது ஈர்ப்பு. எனினும் இந்த மோகமும் ஈர்ப்பும் கலகையில் ராதை மோகத்திற்கும் காதலுக்கும் உள்ள வேறுபாட்டை உணரும் நிலையில்
ராதா என் மீது கொண்ட மையல் கோபமாக மாறக்கூடும் அண்ணா. அது உகந்ததா? ராதாவை மனமுடிக்க இத்தனை துரிதப்படுத்துவது ஏன்? இது துரிதமல்ல, இன்றில்லாவிடில் நாளை அவளுக்கு மனம் முடிக்கத்தான் வேண்டும். எனினும் தாம் ஒரு முறை ராதாவிடமும் வினவலாமே. அதற்கு அவசியமில்லை. அவள் என்றும் எனது விருப்பத்தை மறுக்க மாட்டாள். ராதா வருகிறாள் கண்ணா, காதலை கூற. நீ உடன் நீர்ச்சுனையின் அருகே செல். ராதாவை நான் அங்கு அனுப்புகிறேன். ஆணையால் பிணைத்து விட்டீர்கள். இனி நான் எவ்வாறு மறுக்க இயலும் அண்ணா? இதோ ராதா, எனது கரங்களால் நான் உனக்காக செய்த வெகுமதி, சுவையான பாயசம். எது நிகழ்ந்தேறினும் என்று எனது எண்ணத்தை கிருஷ்ணரிடம் வெளிப்படுத்துவேன். அவர் மீதுள்ள காதலை கூறுவேன். ராதா, சற்று நேரத்தில் திரும்பி வருகிறேன். நான் வந்து உரையாடுகிறேன். சற்றே பொறு ராதா. ராதா, சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். இல்லை ராதா, உன்னிடம் உடன் நான் உரையாட வேண்டும். இக்கணமே, நீ பிறகு செல்லலாம். கூறுங்கள் தந்தையே, விரைந்து கூறுங்கள். கூறுவதை கவனமாக கேள். அதன் பிறகு நீ விரும்பும் இடத்திற்கு நீ செல்லலாம். விஷாகா, ராதா இன்று கிருஷ்ணனிடம் தன் காதலை வெளிப்படுத்த செல்கிறான். உத்தமம். என் திட்டத்தின் கட்டங்கள் ஒவ்வொன்றும் வெற்றியையே அளிக்கின்றன. இனி எனது இந்த திட்டத்தை நாராயணராலும் தடுக்க முடியாது. நான் உடன் செல்ல வேண்டும். செய்தியை கூறுங்களேன். இனி தாமதமின்றி உன் விவாகத்தை நிகழ்த்தவிருக்கிறேன். நானும் அண்ணியாரும் உனக்கான யோகியமான வரனை கண்டறிந்துள்ளோம். விரைவில் குடும்பத்தோடு வருகை தருவார்கள். அதன் பிறகு திருமணம் நிச்சயிக்கப்படும். மகளே, இத்தனை விரைவில் உன்னை நான்
வழியனுப்ப நேரிடும் என்று எண்ணவில்லை. சாலக்கிராமம் மிகவும் அதிர்ஷ்டமான பொருளாகும். சங்கட வேளையில் ஆற்றல் அளிக்கும். கிருஷ்ணரை குறித்து நான் அன்னை தந்தையிடம் கூற வேண்டிய வேளை நெருங்கிவிட்டது. எத்தகு சிந்தனையில் ஆழ்ந்தாய் மகளே? நீ எனக்கு அளித்த வாக்கின்படி இதற்கு ஒத்துழைப்பாய். வாக்களிக்கிறேன் தந்தையே. என் விவாகம் குறித்த நிர்ணயம் தம்மை சார்ந்தது. தம் விருப்பம் நிறைவேறும். வாழ்த்துக்கள். ராதா சம்மதித்ததால் ஆனந்தம் மட்டுமல்ல, அதையும் கடந்த பேரானந்தம் அடைந்துள்ளோம். உன் வாக்கை நிறைவேற்றி உன் தந்தையின் மனதை குளிர்வித்தாய் ராதா. இனி விரும்பிய இடத்திற்கு நீ செல்லலாம் மகளே. என் திட்டம் விளங்கியதா? ஒரே பாணத்தில் அநேக இலக்குகள். ராதை மனதில் கிருஷ்ணனின் காதலை விதைத்தேன். மறுபுறம் அவளுக்கு மனம் முடிக்க அவள் தந்தையையே தூண்டினேன். ராதைக்கான சிறந்த வரனையும் கண்டறிந்தேனே. மிஞ்சியவன் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கோ ராதை மீது காதல். அதனால் அவன் இந்த விவாகத்தை தடுக்க பிரயத்தனம் செய்வான். அந்த பிரயத்தனங்களினால் விருஷ்பானுவின் கௌரவம் காற்றுடன் கரைகையில் அழிவு ஆரம்பமாகும். விருஷ்பானு நந்தனின் நட்பு மற்றும் ராதா கிருஷ்ணன் இடையிலான காதலும் ராதா கண்ணன் அங்கிருக்கிறான். உடன் செல். என்
கிருஷ்ணா. ராதா கிருஷ்ணா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராதா கிருஷ்ணா தொடர்கிறது. நீ இங்கு வந்திருக்கலாகாத, பருவநிலை சரியில்லை. ஏன்? அதன் தாக்கம் என் மீது மட்டும்தானா? தாமும் உள்ளீர்கள், ஏன் செல்லவில்லை? நீ இவ்விடம் வருவாய் என அறிந்திருந்தும் நான் எவ்வாறு செல்வேன் ராதா? அறிந்திருந்தேன், எனக்காக காத்திருப்பீர்கள் என்று உணர்ந்திருந்தேன். கூறுவாய், செய்தி என்ன? கிருஷ்ணரே, எனது தந்தை தேர்ந்தெடுப்பவரையே நான் விவாகம் புரிவேன் என நான் வாக்களித்திருந்தேன். என் தந்தை எனக்கு மனம் முடிக்க முற்படுகிறார். கிருஷ்ணரே, எனக்கு எதுவும் விளங்க மறுக்கிறது. என்ன செய்வது? வினாக்கள் அநேகம் உள்ளன, எனினும் குழப்பம் விளைவிக்காதது ஒன்று மட்டும்தான். தம்மிடம் அதை கூற வேண்டும். நான் கூற விழைவது புறப்படு ராதா. உன் தந்தை உன்னை அழைத்து வர உத்தரவிட்டார். பருவநிலையும் மாறுகின்றது. செல்வோம் ராதா. கிருஷ்ணா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராதா கிருஷ்ணா தொடர்கிறது. யசோதா, கோருங்கள் அக்கா. யசோதா, இந்தா இனிப்பை எடு. ஒரு சுப செய்தி தாங்கி வந்தேன். எங்கள் ராதாவிற்கு வரன் அமைந்து விட்டது. ராதாவிற்கு வரன் அமைந்து விட்டதா? அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கே நான் வந்தேன். மற்றவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். எனினும் அவளை என் கண்ணனுக்கு மனம் முடிக்கலாம் என்று எண்ணினேனே, நான் தாமதித்து விட்டேன். ராதாவின் விவாகமா? வேறு ஒருவருடனா? சாத்தியமல்ல. நான் கேள்விட்டது உண்மையா? இது எவ்வாறு சாத்தியம்? சத்தியம்தான் அண்ணா. ரிஷ்பானா அவர்கள் ராதையின் தந்தை ஆயிற்றே. ஆயினும் நீயோ ஜகத் பிதா, சிருஷ்டியை பரிபாலிப்பவன். உன்னால் கணத்தில் எதையும் மாற்ற இயலும், விதியின் போக்கையும் மாற்றி எழுத இயலும். ஏதாகிலும் செய் கண்ணா. இல்லை அண்ணா, இந்த சிருஷ்டிக்கு காதலை உணர்த்த எண்ணுபவன் எவ்விதம் விதியை மாற்றி அமைப்பான்?
உணருங்கள். வாக்கை மீறலாகாது. ஒரு வாக்கை ராதையும் தனது தந்தைக்கு அளித்துள்ளாள். எவர் மீது காதலோ அவர் வாக்கின் மீது வஞ்சம் எண்ணலாகுமாண்ணா. இங்கு வாக்களித்தவள் ராதா, நான் அல்ல. கிருஷ்ணனின்றி மானிடரின் ஈடுபாடு என்பது அதீதம். ஒருமுறை இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதனை அடைய எதை செய்யவும் தயங்குவதில்லை. எனினும் அந்த இலக்கை அடையும் துரித கதியில் அதற்கான மார்க்கத்தை அனுபவிக்க தவறுகின்றோம். ஆரோக்கியத்தை இழக்கின்றார் தனம் ஈட்டுவதற்காக. பின் ஈட்டிய அந்த தனம் செலவழிகின்றது ஆரோக்கியத்தை சீர் செய்ய. சரிதானே? அகத்தில் ஆசை, அது தவறான எண்ணம் அல்ல. எனினும் ஆசையை அடையும் ஆர்வத்தினில் அதன் மார்க்கத்தில் உள்ள அனுபவ ஆனந்தத்தை மறந்துவிடலாகாது. சில வேளைகளில் பூரணத்துவத்தினை அடைய அனைத்தையும் இழக்க நேரிடுகின்றது. முழுமையடையாத மூன்றாம் பிறை சந்திரனே அழகிற் சிறந்ததாகும். இல்லாததை அடைய அவசியம் முயற்சி மேற்கொள்ளுங்கள். எனினும் இருப்பதை அனுபவித்து உணரும் ஆனந்த தருணங்களை இழந்து விடாதீர்கள். ராதா ராதா. என் மனதில் இருப்பவர் கிருஷ்ணர் தான். காதல் பரஸ்பரம் இருக்க வேண்டிய உணர்வு கிருஷ்ணனுக்கும் உன் மீது காதல் உள்ளதா? அவர் அளவு கடந்த காதல் கொண்டிருக்கிறார். அதை கூறவே வாய்ப்பு அமையவில்லை. கிருஷ்ணனே உன் மீது காதல் உள்ளதாக கூறிவிட்டால் உன் நிலைமையை உன் தந்தையிடம் எடுத்து கூறி உங்கள் இருவர் விவாகத்திற்கு என்னால் இயன்றது யாதாயினும் அதனை நான் செய்வேன்.